Hi friends, welcome back to Mullapak channel. Now, Vareka. If you want to see this video, you can see a summer super face pack. Let's go to the video. In the face pack, the main ingredient is the summer. We will see the aloe vera. This is the hair, skin, all the super summer time. So, we will cut the aloe vera. We will cut the aloe vera. We will cut the gel. We will cut the aloe vera. கட் பண்ற process-லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ அதனால முதல்ல வந்து ஓரத்துல இருக்கதெல்லாம் அந்த முள்ளு இருக்கிற ஏரியா எல்லாம் கட் பண்ணிடணும் அதுக்கு அப்புறம் இது ரெண்டா நல்லா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜெல் வரும் சோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெல் எடுத்துக்கோங்க அண்ட் ஆலோ வெராவை நீங்க நார்மலா ஃபேஸ்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் இது கூட நான் என்ன சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஹனி வந்து சேர்க்க போறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுத்தமான தேன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது கூட இன்னொரு ஒருல ஆட் பண்ண போறோம் என்னன்னா உங்களோட glowing-ஆ ஃபேஸ் ஆகணும் அப்படினு சொன்னீங்க இது வந்து dry-ஆ இருக்கு ஃபேஸ் அப்படினா coconut oil olive oil almond oil இது எது வேணா நீங்க வந்து மிக்ஸர் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதல இப்போ நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா செக்குல ஆட்ன coconut oil ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குன்னு நான் சொல்லிறேன் நிறைய வீடியோல சோ அத வந்து ஒரு 2 to 3 drops மட்டும் தான் ஆட் பண்ண போறோம் அதிகமா ஆட் பண்ண போறது இல்ல And அதுக்கு முன்னாடி aloe vera benefits எல்லாம் நான் என்னன்னு சொல்றேன் aloe vera வந்து உங்க skin tone வந்து ரொம்பவே வந்து complexion வந்து improve பண்ணும் and இந்த summer season ல உங்களுக்கு வந்து dryness வராது இந்த bubbles bubbles ஆ வரும்ல boils எல்லாம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் இருக்கதெல்லாம் remove பண்ணும் and உங்க skin வந்து ரொம்பவே moisturized ஆ வெச்சுக்கும் so நீங்க aloe vera gel யூஸ் பண்ணிட்டு மீதி இந்த இது மாதிரி தோல் மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இல்லாம so அதை வந்து தூக்கி போட்றாதீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க hand இருக்குல இந்த சம்மர் சீசன்ல ஹேண்ட்ல பாத்தீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா தெரியும் அது தெரியக்கூடாதுன்னா இந்த மாதிரி அது மீதி இருக்க ஜெல்லு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜெல்ல போட்டு நல்லா கையில வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் இல்லை வந்து சும்மா நார்மல் டைம்ல பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷும் பண்ணலாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாய்ச்சரைஸ்டா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இது ரொம்ப மாய்ச்சர்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்கள் காலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பெடிக்கேர் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என் கையில் போட்டிருக்கேன் இந்த கையிலையும் போட்டேன் இப்போ போட்டதுக்கும் போடாததுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து aloe vera யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஓரத்தில் இருக்கிறது கட் பண்ண முடியாது நீங்கள் செடியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த எல்லோ கலர் ஒரு ஜெல் மாதிரி வரும் ஸோ கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த எல்லோ ஜெல்லாம் வந்ததுக்கப்புறம் சைடில் இருக்க முள் மட்டும் கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நடுவில் வந்து சீவிட்டு ஜெல்லை மட்டும் எடுக்கலாம் இது சீப் வச்செடுக்கலாம் நைஃப் வச்செடுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் நான் நைஃப் தான் வச்செடுப்பேன் ஸோ வாங்க நெக்ஸ்ட் இது என்னப்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருளாக எடுத்தாச்சு இந்த மாதிரி aloe vera ஜெல் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஜெல் கன்சிஸ்டன்சியில் வரும் அது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்பூன் எதாவது வச்சுட்டு நீங்கள் மசாஜ் விட்டுருங்க
ஃப்ரெண்ட்ஸ், சம்மவே க்ளோயிங்காக இருக்குது, ரொம்ப மாய்ச்சரைஸாக இருக்கு என் ஸ்கின்னு. ஸோ இது வந்து ஒரு கொரியன் சீக்ரெட் தான். ஆக்சுவலி அங்கே ஃபேஷியல் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ஃபேஷியல் நான் இப்போ பண்ணேன். ஸோ இந்த ஆலோவேரா ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.